நான் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். மீண்டும் ஒரு முறை படித்ததும் சுவைத்ததும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகள். வாரம் தோறும் ஒவ்வொரு நூல்களை உங்களுக்கு அறிமுகம் செய்வதில் படித்ததும் சுவைத்ததும் நிகழ்ச்சி பெருமிதம் கொள்கிறது. அந்த வகையில் இன்று போ சரவணகுமார் அவர்களுடைய எதிர்ப்பும் எதிர்ப்பிலக்கியமும் என்ற நூலை இன்று நாம் அலச இருக்கின்றோம். எதிர்ப்பு என்பது நாம் அனைவருமே விரும்பாத ஒரு பகுதி. வாழ்க்கையில் வருகின்ற எதிர்ப்புகளை சகிப்பதற்கோ அல்லது ஏற்றுக்கொள்வதற்கோ நாம் யாரும் அதனை பழக்கப்படுத்தி கொள்வதும் இல்லை, அதனை விரும்புவதும் இல்லை. ஆனால் காலந்தோறும் வந்த ஒவ்வொரு எதிர்ப்புகளும் மனித குல வரலாற்றில் மனிதனை செதுக்கி இருக்கின்றன என்பதுதான் வரலாறாக அமைகின்றது. எதிர்ப்புகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையில் மனிதனை வழிநடத்தி இருக்கின்றது. அது மனிதனின் முன்னேற்ற பாதையில் இன்னொரு விதமான தடங்களை அல்லது இன்னொரு விதமான ஏணியை அது உற்பத்தி செய்திருக்கின்றது. எதிர்ப்புகள் வருகின்ற போதுதான் மனித குலம் ஒவ்வொரு படிநிலைகளிலும் வளர்ச்சி பெற்று நாகரீகம் என்ற நிலையை அடைந்திருக்கின்றது. எனவே எதிர்ப்பு என்பது எவ்வாறு மனித குலத்துக்கு சரியான பாதையை காட்டுகின்றது என்ற அடிப்படையில் இந்த நூலை அவர் எழுதி செல்கின்றார். அதேவேளை தமிழ் இலக்கியங்களில் எதிர்ப்பு எவ்வாறு இடம்பெறுகிறது, இந்த எதிர்ப்பு எவ்வாறான மனநிலையை தந்திருக்கின்றது, இந்த எதிர்ப்பும் எதிர்ப்பு இலக்கியமும் எவ்வாறான தோற்றுவாய்களை புதிய புதிய பகுதிகளை படைத்திருக்கின்றது என்பதை அவர் விளக்குகின்றார். ஒவ்வொரு முறையும் எதிர்ப்புகள் பிறக்கின்ற போதுதான் தமிழ் இலக்கியம் தன்னை செழுமைப்படுத்திக் கொண்டிருக்கின்றது. மனித குலம் தன்னை நாகரிகமடைவதற்கான வழிகளை தனக்குள் திறந்து வைத்திருக்கின்றது என்பது தெரிய வருகின்றது. பாரதியாருக்கு எதிரான எதிர்ப்பு தான் பாரதியார் பல்வேறு விதமான இலக்கிய படைப்புகளை அல்லது தமிழ் இலக்கிய உலகை மடைமாற்றி விட்டு செல்ல காரணமாக அமைந்தது. எனவே எதிர்ப்பும் எதிர்ப்பிலக்கியமும் என்ற பரப்பு உண்மையில் ஆராயப்பட வேண்டிய பகுதி. எனவே எதிர்ப்பு என்பது எல்லா காலத்திலும் மனிதருக்கு நன்மையை கொண்டு வந்து தந்து முடிவதால் நமக்கு எதிர்ப்பிலக்கியம் பற்றி நோக்க வேண்டிய தேவையும் உள்ளது. நாரதர் கழகம் நன்மையில் முடியும் என்பது போல எதிர்ப்பிலக்கியங்களும் எதிர்ப்பான வசனங்களும் ஒவ்வொரு எதிர்ப்புகளும் எங்களை எவ்வாறு செதுக்குகின்றன என்பதை இந்த நூலை பார்க்கின்ற போது எங்களுக்கு புலனாகின்றது. அந்த வகையில் தமிழ் இலக்கிய கூறுகளில் எவ்வாறு எதிர்ப்பு என்பது இடம் பிடித்திருக்கின்றது என்பதை இந்த பேராதனை பல்கலைக்கழகத்தினுடைய விரிவுரையாளராகிய போ சரவணகுமார் என்பவர் தன்னுடைய இந்த நூலில் தனித்தனி பகுதிகளாக பிரித்து பிரித்து நமக்கு தருகின்றார். ஆக ஆரம்ப காலத்தில் தமிழ் இலக்கியங்களில் பெரும்பாலும் தலைவர்கள் பாடப்பட்டிருக்கிறார்கள், மன்னர்கள் பாடப்பட்டிருக்கிறார்கள் அல்லது இறைவன் பாடப்பட்டுகிறார் என்ற அமைப்பு தான் நமக்கு இருந்திருக்கின்றது. ஆனாலும் எதிர்ப்பு என்பது ஆக ஆரம்ப கால இலக்கியங்களில் மிக குறைவாகவே இருந்திருக்கின்றது. பிற்பட்ட காலங்களில் அது உச்சம் பெற்றிருக்கின்றது. ஆனால் ஆரம்ப கால இலக்கியங்களில் மிக குறைவாகத்தான் எதிர்ப்பு இருந்திருக்கிறது. எவ்வாறான எதிர்ப்புகள் இருந்திருக்கிறதுனால் இருவர் அது கதாநாயகர்களாக இருந்த மன்னனும் அதே வேளையில் புலவனும் அதாவது மன்னன் அல்லது கடவுள் என்ற இருவரையும் எதிர்க்க முடியாது என்ற நிலைமையில் எதிர்ப்பு இலக்கியம் தமிழ் இலக்கியங்களில் ஆரம்ப காலங்களில் மிகவும் குறைவான நிலையில் காணப்பட்டது. ஆனால் சில காதல் இலக்கியங்களில் அகம் சார்ந்த இலக்கியங்களிலும் புறம் சார்ந்த இலக்கியங்களிலும் எதிர்ப்புகளை நாங்கள் காண முடிகின்றது. அகம் சார்ந்த இலக்கியங்களில் தலைவனும் தலைவியும் ஊடல் கொண்ட பின்னர் அல்லது தலைவியும் தலைவியும் சந்தித்த பின்னர் திருமணம் செய்யாமல் நீண்ட காலம் தலைவன் தனது வாழ்நாளை கடத்துகின்ற போது அல்லது திருமணம் செய்யாமல் நாட்களை நீட்டிக்கின்ற போது தோழி அவனுக்கு எதிராக எதிர்ப்பு குரல் கொடுத்துள்ளதை பல இலக்கியங்களில் நாம் காண முடிகின்றது. விளையாடு ஆயமுடு என்ற பாடல், கண்டுதன் பயமுலை மாந்து என்ற பாடல் போன்ற பாடல்களில் எங்களுக்கு சங்க இலக்கியங்களில் அக இலக்கியங்களில் தோழியினுடைய எதிர்ப்பு கிளம்புவதை பார்க்க முடிகின்றது. ஆனால் தோழியினுடைய எதிர்ப்புகள் எல்லாம் மிகவும் நுட்பமான முறையில் அமைந்திருக்கின்றது. வெளிப்படையான எதிர்ப்புகளை நாங்கள் இந்த சங்க இலக்கியங்கள் அக இலக்கியங்கள் காண முடியவில்லை. அதே போல புற இலக்கியங்களை பார்க்கும்போது இரண்டு மன்னர்களுக்கு இடையிலான மோதல்களை நாங்கள் பார்க்க முடிகின்றது. மூவேந்தர்களும் தமக்கிடையே அவர்கள் மோதி இருக்கின்றார்கள். ஒவ்வொரு மன்னனும் தனக்கான இடத்தை பெற்றுக்கொள்வதற்காக புகழை அடைவதற்காக புகழ் வேட்கை கொண்டு புகழ் வெறியோடு எதிர்ப்புகளை எதிர்கொண்டிருக்கிறார்கள். சேரர் சோழர் பாண்டியர் என்ற மூன்று மன்னர்களுக்கு இடையிலும் தமிழர்கள் என்பதை மறந்து அவர்கள் ஒன்றுக்குள் ஒன்று பயங்கரமாக மோதி இருக்கிறார்கள். இந்த மோதுவதற்கான காரணங்களை இலக்கியங்கள் பதிவு செய்கின்றன. அந்த எதிர்ப்பு இன்னொரு விதமான எதிர்ப்பாக எங்கள் தமிழ் இலக்கியங்களில் பதிவு செய்யப்படுவதை நாங்கள் காணலாம்.
ஆனால் முதல் முதலாக ஒரு எதிர்ப்பிலக்கியம் வெடித்து கிளம்பிய இலக்கியமாக நாங்கள் எதனை காண முடிகின்றது என்று சொன்னால், சங்கமரிய காலத்தில் 4ஆம் நூற்றாண்டுக்கு பிற்பட்ட கால பகுதியில் ஒரு சாதாரண பெண் கடுமையாக எதிர்ப்பதை நாங்கள் காண முடிவதாக இவர் பதிவு செய்கின்றார் இந்த நூலில். அதாவது கண்ணகி என்று சொல்லப்படுகின்ற ஒரு வணிகை குல பெண், பாண்டியமன்னன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பெரும் அரச இல்லது அதிகாரம் நிறைந்த மன்னனுக்கு எதிராக தனது எதிர்ப்பை பதிவு செய்வதை நாங்கள் கண்ணகி என்ற இந்த கண்ணகியுடைய சிலப்பதிகாரம் என்ற இலக்கியத்தில் நாங்கள் காண முடிகின்றது. பொதுவாக சாதாரண அல்லது கீழ்ப்பட்ட அல்லது கீழ்நிலையில் இருக்கிற மக்கள் பற்றி தமிழ் இலக்கியங்கள் பதிவு செய்வது மிக குறைவு. ஏனைய மொழிகளில் உள்ள இலக்கியங்கள் கீழ்நிலை மக்களை மிக அளவுக்கு அதிகமாக பதிவு செய்கின்ற அளவுக்கு தமிழ் இலக்கியங்கள் பதிவு செய்தமை குறைவு என்று இவர் குறிப்பிடுகின்றார் தன்னுடைய நூலில். அதாவது தெலுங்கு, கன்னடம், சிங்களம் போன்ற மொழிகளில் சாதாரண மக்கள், மிக கீழ்நிலையில் இருக்கின்ற மக்கள், பிச்சைக்காரர்கள், விபச்சாரிகள் போன்ற மிக கீழ்நிலையில் இருக்கின்ற மக்கள் எடுத்து காட்டப்படுகின்றார்கள், அல்லது அவர்கள்தான் அந்த இலக்கியத்தினுடைய பாட்டுடை தலைவராக அமைந்திருக்கின்றார்கள். ஆனால் தமிழ் இலக்கியங்களில் அவ்வாறான இலக்கியங்கள் நமக்கு வந்தது மிக குறைவு. எமது தமிழ் இலக்கியங்களை பொறுத்த வரைக்கும் அங்கே தலைவன் அல்லது கடவுள் அல்லது உச்சக்கட்ட கதாநாயகன் ஒருதன் ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத தலைவர்கள் புகழப்படுவதைத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். கீழ்நிலை மக்கள் தலைவர்களாக உருவாவது எமது தமிழ் இலக்கியங்களில் குறைவு. ஆனால் ஒரு சாதாரண வணிகர் குல பெண் தனக்கு எதிராக நடந்த அநியாயத்தை தட்டி கேட்பதாகவும், ஒரு மன்னனுக்கு எதிராக நின்று அதிகாரத்துக்கு முன்னாக நின்று அச்சமின்றி பாடுபடுவதையும், அல்லது தன்னுடைய தனக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக போராடுவதையும் நாங்கள் முதல் முதலாக சிலப்பதிகாரத்தில் பார்க்கின்றோம். இதனைத்தான் அவர் முதலாவது தமிழின் எதிர்ப்பு இலக்கியத்தின் ஆரம்பமும் உச்சமும் என்று இந்த இலக்கியத்தில் அவர் பதிவு செய்கின்றார் இந்த ஆசிரியர். அதாவது பேராதனை பல்கலைக்கழகம் பல்வேறு விதமான புதிய புதிய சிந்தனைகளை உற்பத்தி செய்த ஒரு பல்கலைக்கழகம். பேராசிரியர் சிவத்தம்பி, பேராசிரியர் கைலாசபதி போன்ற விமர்சனத்தின் உச்சக்கட்ட கதாநாயகர்கள் வாழ்ந்துவிட்டு மறைந்து போன பல்கலைக்கழகம். அந்த பல்கலைக்கழகத்திலிருந்து இந்த எதிர்ப்பும் எதிர்ப்பிலக்கியமும் என்ற ஓர் பகுதி உருவாவது, அல்லது எதிர்ப்பும் எதிர்ப்பிலக்கியம் பற்றிய ஆய்வுகள் தொடர்ச்சியாக வருவது என்பது தமிழ் சூழலுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாக அமைவதற்கான காரணங்கள் அல்லது அமைவதற்கான சூழ்நிலைகள் மிகப்பெரிதாக உள்ளன. இது ஒரு நீண்ட ஆய்வு. அவர் நீண்டதாக ஆய்வு செய்து இன்று வரை இந்த எதிர்ப்பு இலக்கியங்கள் எவ்வாறு நமக்குள் செல்வாக்கு செலுத்துகிறது என்பதை காட்டுகிறார். அன்று வரை பேசப்படாத ஒரு பெண் எதிராக நிற்கின்ற போது ஆரம்பத்தில் அது எதிர்ப்பாக மாறினாலும், பிற்பட்ட காலத்தில் தவிர்க்க முடியாதவளாக அவள் கடவுளாக மாற்றப்படுவதை நாங்கள் காண முடிகின்றது. ஒரு கட்டத்தில் எதிர்ப்பை சமாளிக்க முடியாத போது நாங்கள் அனைவரும் அது அதனுடைய பண்பு அல்லது அது அவ்வாறுதான் என நாங்கள் ஏற்றுக்கொள்வதை காண முடிகிறது. ஆரம்பத்தில் எதிர்ப்பை நாங்கள் எதிர்த்து எதிர்கொண்டாலும், ஒரு கட்டத்தின் பிறகு தொடர்ச்சியான எதிர்ப்புகள் நமக்கு வருகின்ற போது அதுதான் அதனுடைய பண்பு என நாம் அதனை ஏற்றுக்கொள்கின்றோம். அந்த ஏற்றுக்கொள்வதன் அடிப்படையின் அமைப்பாகத்தான் கண்ணகி என்பவள் பின்னர் கடவுளாக்கப்படுகின்றார் என்றதை நாங்கள் காண முடிகிறது. எனவே ஒரு சாதாரண பெண் கடவுளான வரலாறு எதிர்ப்பிலிருந்து ஆரம்பமாகிறது என்று இந்த நூலின் ஆசிரியர் நமக்கு எடுத்து காட்டுகிறார். எனவே எதிர்ப்பு என்பது அல்லது எதிர்ப்பு இலக்கியம் என்பது எதிர்ப்பு எல்லா காலத்திலும் மனிதருக்கு தேவைப்படுகின்ற ஒன்றாக அமைவதாக அவர் குறிப்பிடுகிறார். பிற்பட்ட காலத்தில் எங்களுக்கு பரணி என்று ஒரு இன்னும் ஒரு இலக்கியம் தோற்றப்படுகிறது. சயங்கொண்டார் அவர்கள் முதலாவதாக பரணி இலக்கியத்தை படைக்கின்றார். குலோத்துங்க பல்வேறு பரணி, தக்கையாக பரணி போன்ற, மோகவதை பரணி போன்ற பல்வேறு பரணிகள் நமக்கு பாடப்படுகின்றன. இந்த பரணி இலக்கியங்கள் என்று சொல்வது 1000 யானையை அமரிடை வென்ற வீரன் மீது பாடப்படுவது பரணி என்று ஒரு சுலோகம் உண்டு. அதாவது 1000 யானையை போர்க்களத்திலே கொன்ற வீரன் ஒருவன் மீது பாடப்படுவது பரணி. இது புறம் சார்ந்த எதிர்ப்பாக அமைகிறது. அதாவது தன்னுடைய இனத்துக்கு அல்ல தான் சார்ந்தவர்களுக்கு எதிர்ப்பு வருகின்ற போது புறம் சார்ந்து எதிர்த்தல், அதாவது தன்னுடைய கண் பார்க்கக்கூடிய மாதிரி எதிர்ப்பு. இது ரெண்டு விதமான எதிர்ப்புகளாக நாங்கள் பார்க்கலாம். பருப்பொருள் சார்ந்த எதிர்ப்பு, பருப்பொருள் சாராத எதிர்ப்பு என்று ரெண்டு விதமான எதிர்ப்புகளை இந்த இலக்கியத்தில் அவர் சுட்டிக்காட்டுகின்றார். இந்த நூலில் அவர் சுட்டிக்காட்டுகின்றார். ஒன்று கண்ணுக்கு புரியாத எதிர்ப்பு. அதாவது உள்ளிருந்து எழுத்துக்கள் மூலமாக அல்லது உள்ளிருந்து தனக்கு எதிரான எதிர்ப்புகளை காட்டுதல். அவர் சில இடங்களில் குறிப்பிடுகின்றார். இந்த தற்காலத்துக்கு வருகின்ற போது தற்கால தொலைக்காட்சி தொடர்களை அவர் உதாரணமாக குறிப்பிடுகின்றார். ஒரு பெண் கத்தியால் குத்துவது போலவும், ஒரு பெண் துப்பாக்கியால் சுடுவது போலவும் தொலைக்காட்சி தொடர்கள் வருகின்றன என்று குறிப்பிட்டுவிட்டு, ஒரு பெண்ணின் எதிர்ப்பு அவ்வாறு அமையாது என்று அவர் பின்னால் வாதிடுகின்றார்.
அந்த அந்த கட்டுரையின் முடிவில் அவர் எவ்வாறு குறிப்பிடுகின்றார் என்று சொன்னால், ஒரு பெண்ணுக்கு ஒரு கண் பார்வை அல்லது அவளுடைய எதிர்ப்பான அவளுடைய முகத்தை வைத்துக் கொண்டு அவளால் எதிர்ப்பை காட்ட முடியும். இவ்வாறான துப்பாக்கி நேரடி சண்டைகளில் பெண் பெரும்பாலும் ஈடுபடுவதில்லை. ஆனால் தொலைக்காட்சி தொடர்களில் ஏன் இவ்வாறு காட்டப்படுகின்றது சொன்னால், அத்தொலைக்காட்சி தொடர்களை ஆண்கள் எழுதுகிறார்கள், ஆண்களின் மனநிலையில் இருந்து எழுதுகிறார்கள். எழுதுகின்ற போது துப்பாக்கியால் சுடுவது போலவும் நேரடியாக கொலை செய்வது போலவும் எழுதுகிறார்கள். ஆனால் எதிர்ப்பு என்பது பெண்களிடமிருந்து எப்போதும் இவ்வாறான எதிர்ப்புகள் நமக்கு வருவதில்லை என்று அவர் இந்த கட்டுரையின் இறுதி கட்டுரையில் ஆணித்தனமாக சில விடயங்களை உளவியல் சார்ந்து பேசுகின்றார். உண்மையில் இன்று வரை எங்களுக்கு பரணி இலக்கியம் என்பது சார்ந்த பரப்பொருள் சார்ந்த எதிர்ப்பை காட்டுகின்றது. அதாவது நேரடியாக ஒருவரை எதிர்ப்பது, தனக்கான மண் பொன் போன்ற பெண் போன்ற மூன்று விடயங்களுக்காகவும் மன்னர்கள் ஒருவரை ஒருவரை எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய பெயர் வானளவு ஓங்க வேண்டும் என்பதற்காக மன்னர்கள் ஒருவரை ஒருவர் எதிர்த்திருக்கிறார்கள். இந்த எதிர்ப்புகளை நாங்கள் பரணி இலக்கியத்தில் காணப்படுகின்றது. பிற்காலத்துக்கு வருகின்ற போது நாங்கள் 20ஆம் நூற்றாண்டுக்கு பின்னர் அரசியல் சார்ந்த எதிர்ப்பு இலக்கியங்களை காணப்படுகின்றது. ஒவ்வொரு அரசியல் கோட்பாடுகளுக்கும் உடையவர்களும் தமக்கு எதிரான கோட்பாடுகளுக்குடைய ஒரு சார்பாக எழுதியிருக்கிறார்கள். பெரியார் பேரறிஞர் அண்ணா போன்றவர்கள், காமராஜர் போன்றவர்கள் இன்னும் ஒரு விதமான எதிர்ப்பை தங்களுக்குள் காட்டியிருக்கிறார்கள். பெரியார் அவர்கள் காட்டுகின்ற போது அது மதம் சாராத அல்லது திராவிடம் சார்ந்த ஒரு எதிர்ப்பு மனநிலையை அவர் தன்னுடைய எழுத்துக்களில் கொண்டு வந்திருக்கின்றார். அதாவது மதத்தை எதிர்த்தல், அதில் கடவுள் இல்லை என்ற நாத்திக கொள்கைக்கு எதிரான ஒரு எதிர்ப்பை பெரியார் அவர்கள் கொண்டு வந்திருக்கின்றார். அதே கால பகுதியில் அண்ணா போன்றவர்கள், பேரறிஞர் அண்ணா போன்றவர்களும் இந்த திராவிட கொள்கைக்கு சார்பாக எழுதியிருக்கிறார்கள். ஆனால் திராவிட கொள்கைக்கு சார்பாக இவர்கள் கடவுள் இல்லை என்று வாதாடுகின்ற அதே கால பரப்பில் இன்னும் ஒரு எதிர்ப்பு இலக்கியமும் எங்களுக்கு தோன்றியிருப்பதை நாங்கள் காணப்படுகின்றது. இவ்வாறு காலத்துக்கு காலம் எங்களுக்குள்ளே எதிர்ப்பு இலக்கியம் என்பது புதிதாக உருவாகி இருக்கின்றது. அந்த எதிர்ப்பு இலக்கியங்கள் நமக்குள் புதிய புதிய பக்கங்களை அல்லது புதிய புதிய பார்வைகளை படைக்க தோன்றியிருக்கிறது. அந்த எதிர்ப்பு இலக்கியங்கள் தான் காலத்துக்கு காலம் எமது மொழியையும் எமது கலாச்சாரத்தையும் சூழலையும் தகவமைத்து சரியான முறையில் கொண்டு போய் சேர்த்திருக்கின்றது. எல்லா காலத்திலும் எதிர்ப்பும் எதிர்ப்பு இலக்கியமும் சமமாக இயங்க வேண்டும் என்று இந்த நூலின் ஆசிரியர் குறிப்பிடுகிறார். எனவே இந்த நூலை நீங்கள் அனைவரும் வாசிக்க வேண்டும். வாசிப்பதன் மூலம் எதிர்ப்பை எவ்வாறு எதிர்கொள்ளலாம் என்பது தொடர்பான ஒரு பூரண விளக்கம் ஒன்று கிடைக்கும். எனவே போ சரவணகுமார் அவர்களின் எதிர்ப்பும் எதிர்ப்பு இலக்கியமும் என்ற நூலில் இன்று உங்களை சந்தித்ததில் மிகுந்த மகிழ்ச்சி. இதனை நீங்களும் வாசித்து அது தொடர்பான விளக்கங்களை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி. டான் தமிழொலியின் புத்தம் புதிய நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.